الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن من الله حكما وقال تعالى أيضا إن الحكم إلا لله قال النبي صلى الله عليه وسلم لو أن فاطمة بنت محمد سرقت لقطعت يدها صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல அருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நன்மைகளை செழித்தோங்கி வளரச் செய்யக்கூடிய புனிதமான மாதத்தின் நடுப்பகுதிக்கு தாண்டி நாம் இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஹுகூகுல்லாஹ் என்றும், மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களை ஹுகூகுல் இபாத் என்றும் ஷரியத் சொல்லும். ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாதுகளை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் ஃபிக்ஹ் கலை களஞ்சியங்களும் அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி கூறுவதை விடவும் மூன்றில் இரண்டு மடங்கு ஹுகூகுல் இபாத், மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அதிகமாக விரிவாக குர்ஆனும் ஹதீஸும் பேசுகின்றது என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடும்பவியல், பொருளியல், வணிகவியல் போன்றவைகளுக்கு இன்னும் பல எத்தனை துறைகள் உண்டோ அத்தனை துறைகளுக்கும் முன்மாதிரியாக இருப்பது போல் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியலுக்கும் நமக்கு அழகிய முன்மாதிரியாக நமக்கு நடந்து காட்டியிருக்கின்றார்கள். அரசியலும் இஸ்லாமும் வெவ்வேறு அல்ல. குர்ஆன் பல ஆட்சியாளர்களையும், நல்ல ஆட்சியாளர்களையும் தீய ஆட்சியாளர்களையும் குர்ஆன் பேசுகின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்கள் அரசியல் தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்தார்களோ அதுபோன்று அரசியலிலே நீதத்தை நிலைநாட்டுவதில் அவர்கள் எவ்வாறு பல்வேறு சமூகப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு விரிவாக எடுத்துரைக்கின்றன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸில், பிற மதத்தவர்களுக்கு மத்தியில் அவருடைய உரிமைகளிலும் உடைமைகளிலும் நீங்கள் அத்துமீறி நடந்து கொள்வீர்களேயானால் நாளை மஹ்ஷரில் உங்களுக்கு எதிராகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் நான் சாட்சி சொல்லுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மதத்தில் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக நடந்து கொண்ட முஸ்லிம்களுக்கு பாதகமாக நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்கின்றார்கள் என்றால், உரிமைகளும் உடைமைகளும் அவரவர்களுக்கு உரிய கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுகூகுல் இபாதை எவ்வாறு நிறைவேற்றினார்கள் என்பதை அரசியல் தலைவராக நமக்கு பல்வேறு விஷயங்கள் நமக்கு காட்டுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்காவிலே வெற்றி வீரர்களாக நுழைகின்றார்கள். எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை, வீரராகவே நுழைந்து தலைகுனிந்தவாறு அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு உள்ளே நுழைந்து காபாவின் சாவியை
வாங்கி வர சொன்னார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா அவரிடம் சாவி இருந்தது, அவர் தர மறுத்துவிட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரிடம் வலுக்கட்டாயமாக அந்த சாவியை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை திறந்து அங்குள்ள சிலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உள்ளே தொழுதார்கள் என்பது நமக்கு தெரியும். வெளியிலே வந்தபொழுது அந்த சாவியை பெறக்கூடிய அந்த பணி மிகச்சிறந்த ஒரு பொறுப்பு, பாரம்பரியமிக்க அந்த பொறுப்பிற்கு நம்மைக்கு அதை இந்த சாவியை தருவார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற இன்னும் எத்தனையோ சஹாபிகள் தன்னிடம் அந்த சாவி, காபாவின் சாவி நமக்கு அந்த பொறுப்பு தரப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில், நடுங்கிக் கொண்டிருந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை அழைத்து அவருடைய கையிலே, அவர் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஒரு எதிரியாக இருந்தாலும் அவரிடத்திலுள்ள உரிமையை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற எதிர்ப்பில்லாத அந்த ஆளுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பொழுது உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் அந்த சாவியை கொடுத்து, காலிதத்தன் தாலிதத்தன், உன்னிடத்திலே இது நிரந்தரமாகவும் இருக்கும், உன்னுடைய பாரம்பரியமிக்க உன்னுடைய பாரம்பரியத்தினுடைய அந்த பொறுப்பு கியாமத் நாள் வரைக்கும் அது தொடரும், அநீதம் செய்யவர்களை தவிர உன்னிடத்திலிருந்து யாரும் இதை தட்டி பறிக்க மாட்டார்கள் என்று எதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் அந்த சாவியை கொடுத்த பொழுது மக்கா காஃபிர்கள் எல்லாம், இவர் ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் தலைவர் அல்ல, இவர் ஒரு நீதம் செலுத்தக்கூடியவர் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா சாவியை பெற்றுக்கொண்டு, காபாவின் சாவியை மட்டுமல்ல யா ரசூலல்லாஹ், காபாவின் ரப்பையும், காபாவின் ரப்பு அனுப்பிய ரசூலையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால், ஒரு அரசியல் தலைவர் சிறுபான்மையினரிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய அமானிதத்தையும் எப்படி நிறைவேற்றினார்கள், உரிமையையும் எப்படி நிலைநாட்டினார்கள் என்பதற்கு இது போன்ற நிறைய சான்றுகள் நமக்கு உள்ளன. பத்ர் யுத்தத்திலே வெற்றி களிப்பில் சஹாபிகள் இருக்கின்றார்கள். ஒரு சொற்ப கூட்டம் பெரும் கூட்டத்தை துரத்தி அடித்தது. 70க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டார்கள். 70 பேர்கள் பிணைய கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். சஹாபிகள் சந்தோஷத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூக்கம் வராமல் கவலையோடு புரண்டு புரண்டு படுத்தார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தூக்கம் வராமல் தடுத்தது எது என்று கேட்டபொழுது பெருமானார் சொன்னார்கள், பிணைய கைதிகள் வைத்திருந்த கூடாரத்திலே குளிரிலே ஒருவர் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முனகல் சத்தம் எனது தூக்கத்தை கெடுக்கின்றது என்று சொன்னார்கள் என்றால், கைதிகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய தலைமையின் தகைமையை அங்கு நிரூபிக்கின்றார்கள். குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆடை வழங்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்ஆனும் அதைத்தான் சொல்கின்றது, முஸ்லிம் வேடத்தில் இருந்த முனாஃபிக் கனிமத்தினுடைய பொருள்களை திருடிக்கொண்டார். கனிமத் பொருள் திருடப்பட்டது முஸ்லிம்களுக்கு மத்தியில் தெரிய வந்ததுடன், தான் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக அந்த கனிமத் பொருளை யூதனுடைய வீட்டிலே ஒளித்து வைத்து, தெரியாமல் ஒளித்து வைத்து சென்று விட்டார். அவர் நினைத்தார், நாம் முஸ்லிம், அதாவது முஸ்லிம் என்ற போர்வையில் தான் அவர் இருக்கின்றார், வெளிரங்கமாக அவர் முஸ்லிம், நாம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் ரசூலுல்லாஹ் நம்பி விடுவார்கள், ஆனால் யூதன் சத்தியம் செய்தால் ரசூலுல்லாஹ் நம்ப மாட்டார்கள் என்ற ஒரு தினாவட்டில் அவர் இருந்தபொழுது, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யூதனுக்கு சார்பாக அல்லாஹ் வேத வரியை அனுப்பினார். வலா துஜாதில் அனில் லதீன யஹதானூன அன்ஃபுஸஹும், தஅமா என்ற முனாஃபிக் தான் அதை திருடியது. குர்ஆன் அநீதமாக ஒருவர் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக யூதன் பெருமானாரை கொல்வதற்கு பலமுறை முயன்ற எனம், அந்த எனம் தப்பு செய்யாமல் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேத வரிகள் இன்னும் அவனை நிரூபிக்கின்றது, அவன் திருடவில்லை என்று. இப்படி குர்ஆன் கூறக்கூடிய அரசியல், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டிய அரசியல், இப்படியெல்லாம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு மத்தியில் நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலே உம்மு மல்தம் என்ற ஒரு குடிசையில் உம்மு மல்தம் என்ற ஒரு பெண்மணியை பார்த்து அவர்கள் அங்கே ஆட்டிலே பால் கறந்து பால் அருந்த கேட்கின்றார்கள். இது பால் கறக்காத ஆடு என்று சொன்னபொழுது அதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று பிஸ்மில்லாஹ் சொல்லி பால் கறந்தார்கள். தங்களுக்கு தெரிந்த சரித்திரம்தான். உம்மு மல்தமுக்கு வந்திருப்பவர் யார் என்று தெரியாது. ஒரு 5 பேர்கள் இருக்கின்றார்கள், வழிகாட்டக்கூடியவர், வழித்துணை. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கறந்து அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு, வழிகாட்டக்கூடியவர்களுக்கு, இப்படி உம்மு மல்தமுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்டு தான் அருந்தினார்கள். உம்மு மல்தம் நினைத்துக் கொண்டார், இவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்தான் இவர் என்று. இதில் யார் தலைவர் என்று கேட்டார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டது, உங்களுக்கெல்லாம் பால் கறந்து அருந்த தந்தார்களே, அவர்கள்தான் எங்களது தலைவர். இந்த உலகத்திற்கும் அல்ல, ஈருலகத் தலைவர் அவர்தான் என்று சொன்னபொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சையதுல் கௌமி ஹாதிமுஹா, ஒரு கூட்டத்தாருக்கு ஊழியம் செய்பவர்தான் அதன் தலைவர் என்ற பொன்மொழியை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நடத்தி காட்டினார்கள். குரேஷி குலத்தில் மஹசூமி என்ற ஒரு இனத்தைச் சேர்ந்த பிரபல்யமான செல்வாக்குமிக்க ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பெண் திருடிவிட்டால் அவருடைய பெயரும் ஃபாத்திமா தான். திருட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே மணிக்கட்டு வரை கையை துண்டிப்பதற்காக தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். மஹசூமி குலத்தார்கள் கூடி பேசுகின்றார்கள், இந்த பெண்ணிற்கு கை வெட்டப்பட்டால் நம்முடைய குடும்பத்தின், நம்முடைய கோத்திரத்தினுடைய புகழுக்கு அது ஒரு இழுக்காக அமைந்துவிடும். எனவே பெருமானாரிடம் நன்றாக பேசக்கூடிய ஒருவரை, அவர்கள் பிரியமாக பேசக்கூடிய ஒருவரிடம் நாம் சொல்லி கையை வெட்டுவதிலிருந்து நாம் அந்த பெண்ணை காக்க வேண்டும் என்று அவர்கள் கூடி பேசி உசாமா இபின் ஜெயித், ஜெயித் அலி அல்லாஹு தஆலாவுடைய மகன் உசாமா அவர்கள் பெருமானாரோடு மிகவும் பிரியமாக இருப்பார். அந்த உசாமாவை அழைத்து இந்த பெண்ணை எப்படியாவது கையை துண்டிப்பதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், நீங்கள் பெருமானாரிடம் சென்று பேசுங்கள் என்று உசாமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் பேசிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவிற்கு பதில் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்துமா என்னை நீங்கள் காக்கச் சொல்கின்றீர்கள் என்று வேகமாக வெளியே வந்து கூட்டத்தார்களுக்கு மத்தியில் சொன்ன அந்த வார்த்தைதான் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய வார்த்தை. முஹம்மதினுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் லகதஅத்தியதஹா, அவருடைய கரங்களையும் நான் துண்டிப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னதுதான். ஆக நீதம் என்பது எல்லோருக்கும் சமமாகவும் சமத்துவமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய அரசியலாக இருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, குர்ஆன் பல்வேறு ஆட்சியாளர்களை பற்றி பேசுகின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொருளாதார மந்திரியாக இருந்து அதற்கு பின்பு அவர்கள் ஆட்சியாளரானார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. இரவு தொழுகையில் அவர்கள் தன்னுடைய தொழுகை மாடத்தில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுவரேறி குதித்து 2 பேர்கள் வருகின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை கொல்வதற்குத்தான் வருகின்றார்களோ என்று நினைத்துக் கொண்டார்கள். அவர்கள் வந்தவர்கள், நாங்கள் ஒரு வழக்கு விஷயமாக வந்தோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், எங்களுக்கு மத்தியில் நீதமான தீர்ப்பை வழங்குங்கள் என்கின்றார். நான் என்னிடத்தில் ஒரு ஆடு இருக்கின்றது, இவரிடத்தில் 99 ஆடுகள் இருக்கின்றன, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டையும் இவர் அபகரிக்க எண்ணுகிறார் என்று சொன்னபொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு ஆட்டை வைத்து சொல்கின்றார்கள், உன்னிடத்தில் ஒரு ஆட்டை அபகரிக்கக்கூடியவர் அநீதம் செய்துவிட்டார் என்று தீர்ப்பளித்து விட்டார். அதற்கு பின் உணர்கின்றார்கள், தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்கள் சஜிதா செய்கின்றார்கள் என்று சூரத்து சாதிலே வருது. இதில் என்ன அவர்கள் தவறு செய்தார்கள் என்று நீங்கள் உங்கள் சிந்தனைக்காக ஒரு வினாடி ஒதுக்குகின்றேன்.
99 ஆடு வைத்திருப்பவர் ஒரு ஆட்டை அபகரிக்க எண்ணுகின்றார். இதுதான் வழக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 99 ஆடு வைத்திருப்பவர் ஒரு ஆட்டை அபகரிப்பதற்கு அநீதம் செய்துவிட்டார் என்று தீர்ப்பளித்து விட்டார். குர்ஆனுடைய விளக்கத்தில் குர்ஆன் பேசுகின்றது, எதிராளி வழக்காளிகள் இருவர் வந்தால் வெளித்தோற்றத்திற்கு பார்ப்பதற்கு தவறு என்று தெரிந்தாலும் அவரிடமும் விசாரிக்க வேண்டும். 99 ஆடு வைத்தியரற்றுப்பவரிடமும் நீ ஏன் அந்த ஒரு ஆட்டை கேட்கின்றாய் என்ற அவரிடமும் விளக்கத்தை கேட்க வேண்டும் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். வந்தவர்கள் மனிதர்கள் அல்ல, மலக்கு. நமக்கு அல்லாஹ் இதை உணர்த்துகின்றான். ஆக குர்ஆன் கூறக்கூடிய அரசியல் இதுதான். யார் எந்த வழக்கு விளப்பிடையாக இருந்தாலும் அந்த உடையவரிடமும் விசாரிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் கூறும் அரசியல். இப்படி ஆட்சியாளர்கள், நல்லோர்களுடைய ஆட்சியாளர்களை பேசக்கூடிய குர்ஆன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தான் எப்படி ஆட்சி செய்தோமோ அதுபோன்ற ஒரு அடுத்த கட்ட தலைவரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிம்மன செதுக்கி வைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் நிதி நிலைமைகள் செழுமையாக இருந்த பொழுது இந்த நிதியை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று ஆலோசனை. எனவே வறியவர்களுக்கு நாம் இலவச மானியமாக தானியங்கள் வழங்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கூட்டத்தில் சில சஹாபிகள் சொன்னார்கள். இஸ்லாத்தில் முதன் முதலாக வந்த, இஸ்லாத்தை தழுவிய முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களில் ஏழைகளுக்கு நாம் கொடுக்குவோம் என்று உமர் அலி அல்லாஹ் உட்பட சொன்னபொழுது அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தன்னா சொன்னார்கள், வறுமை என்று வரும்பொழுது அதில் மதம் எங்கு வந்தது? எனவே யார் வறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னது. இஸ்லாத்தின் வரலாற்றில் அது பதியப்படுகின்றது. முதன் முதலாக இந்த பொது மாதியினத்தை பெற்றவர்கள் யூத குருமார்கள், அபூபக்கர் சித்திக்கருடைய ஆட்சி காலத்தில். ஏனென்றால் இந்த யூத குருமார்கள் எல்லாம் அதற்கு முன்னால் அவர்கள் ஏதாவது வேதத்தை படித்து காட்டி தட்சணை பெற்றுக் கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு கண்ணை திறந்து விட்ட பொழுது அவர்களுக்கு வேலை இல்லாமல் ஆகிவிட்டது. இப்பொழுது அவர்கள் தான் வறுமையில் இருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த இலவச உணவும் தானியமும் யாருக்கு வழங்கப்பட்டது என்றால் யூத குருமார்களுக்கு வழங்கப்பட்டது என்று வரலாறு பேசுகின்றனர். ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்ட தலைவர்களையும் அழகான முறையில் உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீதத்தின் நெடும்பயணம், அதில் நுழைந்தால் வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்கள் அவ்வளவு நீதமான, பாரபட்சம் இல்லாத நீதத்தை செலுத்தினார்கள். புராக் நதிக்கரையோரத்தில் ஒரு ஆடு நோயுற்று இறந்தால் கூட இந்த உமர் விசாரிக்கப்படுவார் என்று சொன்னார்கள். அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது அவருடைய உடம்பிலே சவுக்கையின் தழும்புகள் இருந்தன. ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டுவார்கள். இன்று நடந்தது நீ சரிதானா, இவ்வாறு நீ நீதம் செலுத்தியதில் பிழை இருக்குமா என்று தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளக்கூடிய சவுக்கடியின் தழும்புகள் உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய உடம்பில் இருந்ததை ஜனாசாவை குளிப்பித்தவர்கள் சொல்வார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய மரணத்தை சக்ராத்தினுடைய நிலையில் பேசக்கூடிய ஒரு நிலையில் தன்னுடைய மகனை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாவிலே அடக்கப்படுவதற்கு நான் பிரியப்படுகின்றேன், அது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்களுக்குரிய இடமாகும், எனவே அவர்களிடம் அனுமதி கேட்டு வாருங்கள் என்றார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் ஆயிஷா சித்திகா அவரிடம் அனுமதி கேட்ட பொழுது அவர்கள் தாராளமாக அனுமதித்தார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மரணிக்க இருக்கின்றார்கள். இப்பொழுது சொல்கின்றார்கள், நான் இதுவரை ஹலீஃபாவாக இருக்கின்றேன், என்னுடைய பதவியினுடைய ஒரு பிரம்மாண்டத்தை வைத்து அவர்கள் அனுமதிக்கக்கூடும், அனுமதித்திருக்கவும் அனுமதித்திருக்கலாம். எனவே நான் மரணித்த பின்பு நான் ஹலீஃபா இல்லை, நான் மரணித்த பின்பு மீண்டும் ஒரு முறை அன்னை ஆயிஷாவிடம் அனுமதி கேட்டு அவர்கள் அனுமதித்தால் அங்கே என்னை அடக்குங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அதில் ஒளிந்திருக்கக்கூடியவை தன்னுடைய ஆட்சியினுடைய
அதிகாரத்தை வைத்து ஒரு சிறு பையனை கூட தான் அடைந்து விடக்கூடாது என்பதில் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு விழிப்பாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் நேராலும் நிகழ்காலங்களைப் போல் ஆடைக்கு நீதத்தை சொல்லி நீதங்கள் அம்மணமானது போல அல்ல. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு செம்மையான ஆட்சியை நடத்தினார்கள் என்பதை நீதத்தை பற்றி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தான பொழுது அவர்களுக்கு சிறிது கடன் இருந்தது. 22 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு ஜனாதிபதிக்கு கடன் இருந்தது. இப்பொழுது மஸ்ஜித் நபவியிலே பாபு உமர் என்று பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த இடம் உமர் அலி அல்லாஹு தாலானுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை விற்று அந்த கடன் அடிக்கப்பட்டது. அதன் ஞாபகமாகத்தான் பாபு உமர் என்று அங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலானுடைய மரண தருவாயிலும் கூட தன்னுடைய கணக்கரை வரவழைத்து ஏதாவது பைத்துல் மாலுக்கு எனது பாக்கி இருக்கின்றதா என்று சொன்ன பொழுது, இல்லை, என்னிடத்தில் தனியாக வாங்கிய கடன் இருக்கின்றது, அதை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்ன பொழுது, இல்லை, அதையும் நான் தந்து விடுகின்றேன், அல்லாஹ்விற்கு முன்னால் நான் யாருக்கும் கடனாளியாகவும் கடமைப்பட்டவனாகவும் நான் இருக்க விரும்பவில்லை என்பார். உமர் அலி அல்லாஹு தஆலாவின் ஆட்சி பொறுப்பில் ஏற்று உடனே எல்லா கவர்னர்களுக்கும் அவர்கள் எழுதிய கடன், யாரிடமும் அன்பளிப்பை நீங்கள் வாங்கக்கூடாது. அன்பளிப்பு என்பது ஊழல் செய்வதற்கான ஒரு வாசல், அதனுடைய லஞ்சத்தின் மறுபெயர் தான் அது. உங்களிடத்திலிருந்து அவர்கள் சலுகைகளை எதிர்பார்ப்பதற்காக அவர்கள் அன்பளிப்பை வழங்குவார்கள். யாரும் அன்பளிப்பை வாங்கக்கூடாது. அன்பளிப்பை இஸ்லாத்தில் பெறலாம், பெற வேண்டும், சுன்னத். ஆனால் கவர்னர்கள் அன்பளிப்பை வாங்கக்கூடாது என்று உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய மனைவிக்கு ஒரு அன்பளிப்பு வந்தது. இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டபொழுது, மிஸ்ர் தேசத்து ராணி எனக்கு அனுப்பினார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு அனுப்புவீர்களா? ஆம், அனுப்புவேன். அந்த பணம் எங்கிருந்து வந்தது? தாங்கள் தரக்கூடியதிலிருந்து சிறிது சிறிதாக சேர்த்து அதிலிருந்து நான் வாங்கினேன் என்று சொன்ன பொழுது, பைத்துல் மாலுக்கு சென்று அந்த பணத்தை குறைத்து விட்டு தன்னுடைய ஊதியத்தை குறைத்து வாங்கிக் கொண்டார்கள் என்ற உமர் அலி அல்லாஹு தஆலா அவனுடைய நீதத்தின் சாட்சியை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபுத்துவத்தை எடுத்துரைத்த பொழுது தன்னுடைய முந்திய காலத்தை தான், லக்கத் லபிஸ்தும் ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, உங்களுக்கு முன்னால் நான் எப்ப இதுகால வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதைத்தான் மொஜிசாவாக தான் நபி என்பதற்கு சாட்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி ஆட்சியாளர்களை பற்றி பேசக்கூடிய குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல ஆட்சியாளர்கள் அல்லாஹ் இந்த பூமியில் அல்லாஹ்வினுடைய வில்லுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நிழல். அதேபோல் மோசமான ஆட்சியாளர்கள் இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அமானிதமாக கொடுத்த அந்த ஆட்சியை யார் துஷ்பிரயோகம் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மோசமான முறையிலே அல்லாஹ் இந்த உலகத்தில் தண்டிக்கின்றான். ஃபிரௌன் தன்னுடைய மெஜாரிட்டியான கிபித்தி இன மக்களுக்கு சாதகமாகவும் பனி இஸ்ரவர்களை அடிமைப்படுத்தி பாதகமாகவும் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தான் அந்த ஃபிரௌனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய கட்டளைக்கு கீழ் நதிகள் ஓடுகின்றது என்றான். அதே நதியில் மூழ்கடித்து அவனை, அதுவரை மனிதர்கள் கடலில் மூழ்கினால் கடலில் உள்ள உயிரினங்களே தின்றுவிடும் கிதாபுகளில் எழுதுகின்றார்கள், அதற்கு பின்புதான் மனிதர்கள் கடலில் மூழ்கினால் கடல் ஒதுக்கி விடுகின்றது என்ற வரலாற்று உண்மையையும் எழுதுகின்றார்கள். முதலில் கரையில் ஒதுங்கியது ஃபிரௌனுடைய உடல்தான். அது ஃபிரௌனுடைய உடல்தான் என்பதற்கு அடையாளமாக அவனுடைய யுத்த கவசங்களோடும் அதன் அடையாளங்களோடும் ராஜ முத்திரையோடும் அவனுடைய உடலை ஒரு மேட்டு பகுதியில் அல்லாஹ் ஒதுக்கி இன்றும் சாட்சியம் அநீதம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை சாட்சியாக எவ்வாறு நாம் அவனை அழித்தோம் என்று. இதுபோன்று நம்ரூத் செருப்படி வாங்கியே செத்தான். நாசித்துவாரத்தின் வழியாக கொசு உள்ளே சென்று மூளையில் உட்கார்ந்து கொண்டு அவனை நிமிண்டிய பொழுது அத்தலையை தட்டினால்தான் அவனுக்கு சுகமாக இருக்கும். எனவே
செருப்பை கொண்டு அடித்து தட்டி தட்டி அதற்காகவே ஊழியர்கள். இதே போன்று ஹாமான் அவனுடைய கோட்டை குத்தவளங்களோடும் அவனுடைய கசானாக்களோடும் பூமியில் சரிவாங்கப்பட்டான். ஆக மோசமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்பதையும் குர்ஆன் பேசுகின்றது. தஅவத்தல் மக்லூம், அநீதம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இது முஸ்லீமா முஸ்லீமா இல்லையா என்பதல்ல, யார் அநீதம் செய்யப்பட்டாலும் அவனுடைய சாபத்திற்கும் அல்லாஹிற்கும் மத்தியில் திரையில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநீதம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனையிலிருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹிற்கும் அவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இப்படி முஸ்லீம் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாளர்களையும் வரலாறு பேசும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மதுவில்லை மாதுவில்லை, ஆனால் அநீதமான முறையில் லட்சோப லட்ச மக்களை, 120,000 மக்களை அவன் கொன்றொழித்தான். அதிலே நிறைய சஹாபிகளும் உண்டு. இறுதியாக அவனுக்கு மனநோய் பிடித்து ஷர்தான் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலே உள்ள கேன்சர் வயிற்றிலும் தொண்டையிலும் ஏற்பட்டு தொண்டையின் வழியாக புழுக்கள் வெளியாகி மனநோய் பிடித்து மரணமடைந்தான் என்பதை பார்க்கும் பொழுது, மோசமான ஆட்சியாளர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வினுடைய அமானிதமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை மீறுபவர்களை அல்லாஹ் மோசமான முறையில் தண்டிக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கலீஃபத்தின் தொடரிலே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அது இன்னொரு நீதத்தின் நெடும்பயணம். தான் பதவி ஏற்ற உடனே தன்னுடைய சாரட்டு கவர அரசர்களுக்கான உண்டான சாரட்டு வண்டிகளை ஒதுக்கி தள்ளினார்கள். ஜனாதிபதி மாளிகை வேண்டாம், தனக்கு பாதுகாப்பு வேண்டாம் என்று எல்லா வளையத்தையும் அவிழ்த்துவிட்டு சொற்ப வருமானத்தில் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நீதமாக செலுத்தினார்கள். அவருடைய மகள் தன்னுடைய அன்னையிடம் தன்னுடைய ஆடைகள் கிழிந்திருக்கின்றது என்று தோழிகள் என்னை எள்ளி நகையாடுகின்றனர், எனக்கு புது ஆடை வேண்டும் என்று தாயிடம் சொன்ன பொழுது தாய் தன்னுடைய கணவர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவரிடம் சொல்கின்றார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் பைத்துல் மாலுடைய நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதுகின்றார்கள், அடுத்த மாதத்தினுடைய ஊதியத்தை எனக்கு முற்கூட்டி தாருங்கள், என்னுடைய பிள்ளைக்கு ஆடை வாங்க வேண்டியிருக்கின்ற சொன்ன பொழுது பைத்துல் மாலினுடைய நிதியமைச்சர் இன்றைய நாடுகளில் 41 நாடுகளினுடைய அதிபர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார், அடுத்த மாதம் வரை நீங்கள் உயிருடன் இருப்பதற்கு என்ன உத்தரவாதம்? அந்த மாதிரி ஆட்களைத்தான் அவர்கள் அமைச்சராக வைத்திருந்தார்கள். இது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்களுடைய பொருத்தமான ஆளை அப்படி வைத்திருந்தாங்க, எனவே அதுக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்படித்தான் இஸ்லாமிய அரசியல் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் மாலினுடைய ஜெய்தூன் எண்ணெயை பங்கிட்டுக் கொண்டு காலி டின்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளினார்கள். அந்த காலி டின்னிலிருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு எண்ணெயை அப்துல்லா இப்னு உமர் சிறுவர் அவர் அதை வடிய வைத்து தன்னுடைய தலையில் தேய்த்துக் கொண்டார். அதை பார்த்த உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் மாலினுடைய எண்ணெயை நீ தலையில் தேய்த்து விட்டாய் என்று அந்த சபையிலேயே தன்னுடைய மகனுடைய தலையில் முடியை மழித்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். நீதத்தின் உச்சம் இஸ்லாம்தான். இஸ்லாம் கூறும் அரசியல் அதுதான். யாருக்கும் அவரவருடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும், அவரவருடைய கடமைகளை அவரவர் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகான முறையில் சொல்கின்ற. ஆக இஸ்லாத்திற்கும் அரசியலுக்கும் தூரம் அல்ல. இன்று அது நாற்றம் எடுத்து விட்டது என்றாலும் இஸ்லாத்தும் அரசியலையும் பிரிக்க முடியாது. அழகான அரசியலை இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. நம்முடைய ஒற்றுமையின் மூலமாக அந்த நல்ல நிலைமையை நாம் பெற முடியும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபிக் செய்வானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.